ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹேமா. இப்போ நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் அதிகமாக வந்துட்டு நாப்கின் பற்றி தான் வந்து பேசிகிட்ருக்கேன். ஃபெமி நாப்கின், சரிங்களா? ஃபெமி நாப்கினுக்கும் மற்ற நாப்கினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் ஒரு சின்ன டெமோ மூலமாக. ஃபெமி நாப்கின் வந்து அப்சர்விங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய நாப்கினுக்கு அப்சர்விங் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து 150 ml போட்டிருக்கேன். ஓகே, இந்த கப்லையும் ஒரு 150 ml தண்ணி அப்ளை பண்ணி இந்த நாப்கினை எடுத்து நான் இதுக்குள்ளார வைக்கிறேன். ஓகே ஓகே, இது இருக்கட்டும் உள்ள, சரியா? ஓகே, 150 ml வாட்டர் வந்து 150 ml. இப்போ நம்ம நாப்கினுக்கு வரலாம். செமி 9, இதையும் எடுத்து நான் வந்து இதுக்குள்ளே போடுறேங்க. 150 ml வந்து தண்ணி இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. இப்போ தண்ணி எது உறிஞ்சிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது சோற்று கற்றாழை. இந்த சோற்று கற்றாழை, சோற்று கற்றாழைன்னா என்னங்க? ஆலோவேரா ஜெல்லு. இப்போ இதில் 150 ml உங்கள் முன்னாடி தான் நான் அளந்து ஊற்றினேன். ஆமாம், ரைட்டு. இப்போ இதில் இருக்கு. இப்போ இதுலேயும் வந்து 150 ml நம்ம அளந்து ஊற்றிருக்கோம். இப்போ இதுலேயும் பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு ஏன் இது வந்து நம்ம இந்த தண்ணி அளந்து ஊற்றுறோன்னா நம்ம ரத்தத்தை போட முடியாது இல்லை? ஆமாங்க, அதனால தண்ணியை நம்ம போட்டிருக்கோம். இப்போ 150 ml தண்ணி. இப்போ இதில் பாருங்க, நீங்க 150 ml தண்ணி இதில் ஊற்றணுமா? ஆமாம், ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆயிடுச்சா? ஆமாம், இது ஃபுல்லாக அப்படியே தண்ணி இருக்கு. எவ்வளோ நேரம் வச்சுருந்தீங்களாவும் இப்படியே தான் இருக்கும். நேரம் ஆக 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 இப்போ இது வந்து நீங்கள் பீரியட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், டைம் எடுக்க எடுக்க இது பாக்டீரியா, இதெல்லாமே பாக்டீரியாவாக மாறும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா உங்களுடைய நாப்கினுக்கு உரியறத்தன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபெமி நாப்கினை யூஸ் பண்ணிங்கன்னா 5 டெக்னாலஜி ஜிப் இருக்கிறதுனால உங்களுடைய கர்ப்பப்பைக்கு ப்ரொடெக்டிவாக இருக்குது. நீங்கள் அதனால் ஃபெமி நாப்கினையே யூஸ் பண்ணுங்கள். ஒரு முறை வாங்கி யூஸ் தான் பண்ணி பாருங்களேன். பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ.